வணக்க மக்களே, நான் தான் ராகுல். ரொம்ப நாள் கழிச்சு என்ன நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியல. நிறைய பேருக்கு என்னென்னு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஓகே, அதை கடந்துருவோம். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ரிசல்ட் வந்துச்சு, எஸ்பிஐ ரிசல்ட் வந்துச்சு, போன வருஷம் ஆர்ஆர்பி பிஓ வேகன்சியே இல்லை, இந்த வருஷம் ஆர்ஆர்பியில் நிறைய வேகன்சி எதிர்பார்த்தோம் வரல, எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட் நிறைய பேருக்கு ஏமாற்றம் பிடித்தது. ஓகே ஃபைன் சார், முடிஞ்சிருச்சு சார், இவ்வளோதான். ட்ரை கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வேறு வேலைக்கு போகணும், என்னால் முடியாது சார், ஓவர், தட்ஸ் இட் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கரெக்டு, நீங்கள் அட்டம்ப்ட் ட்ரை பண்ணீங்க, கொடுத்தீங்க, ஆனால் உங்களால் பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியல. இந்த வாட்டி வர வேகன்சியும் கம்மியாக இருக்கே சார், போன வாட்டி இருந்த பெரிய வேகன்சியே கிளியர் பண்ண முடியல, இந்த கம்மி வேகன்சியில் எப்படி சார் கிளியர் பண்ணுறது? இது ஃபைனல் வேகன்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகணும், நம்மளால் ஷோர் ஷார்ட்டாக எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. நம்மளோட வேலை ஓடுறது, மேரத்தான் அப்படின்ற ரேஸில் நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நான்லாம் 100 மீட்டர் ரேஸே ஓட மாட்டேன் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே ஒரு மேரத்தான் மாதிரி தான், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும், ஏன்னா லாங் ப்ராசஸ், நியர்லி ஒன் இயர் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில எக்ஸாம்ஸ்னால் 2 இயர் ப்ராசஸும் இருக்குது. ஓடுவீங்க, நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருப்பீங்க, நடுவில் ஒரு பிரேக் எடுப்பீங்க, மறுபடியும் வந்து ஓடுவீங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், மறுபடியும் எழுந்து ஓடுவீங்க, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியாக யார் அந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மெடல். அந்த எண்ட் பாயிண்ட்டே நம்ம ரீச் பண்ண போகிறோமா இல்லையா, நம்ம எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், அவங்கவுங்க ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த ரேஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, எண்ட் பாயிண்ட் போனால் எல்லாருக்குமே மெடல் தான், அதாவது பாஸ் ஆனால் எல்லாருக்குமே வேலை தான், ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு தான் வேலைன்னு கிடையாது. கரெக்டாக உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் ரேஸோட 50% இருக்கீங்களா, 60% இருக்கீங்களா, இல்லை 10% இருக்கீங்களா. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது சார், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு, இல்லை நான் ஐடிக்குள்ளே வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், ஐடிக்குள்ளே வர முடியுமா, நீங்கள் ஒரு கேப் எடுத்துகிட்டு எப்படி சார் ஐடிக்குள்ளே போனீங்க, உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராமில் நீங்கள் பிங் பண்ணலாம். கரெக்டாக அதுக்கான ஐடி நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க என்னோடய டெலிகிராமோட ஐடி. ஏதாவது முக்கியமான எமர்ஜென்சி சார், நான் ரொம்ப டல்லாக இருக்குது பேசணும் சார், ஏதாவது வேலை கிடைக்குமா, எப்படி ஐடிக்குள்ளே போகிறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கம்பெனியில் வேகன்சி இருக்கா, இந்த மாதிரியான டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம், எனக்கு உங்கள் கஷ்டம் புரியும். ஓகேங்களா, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எடுத்து மொத்தமாக போகிறீங்கன்னா அது தப்பு. இல்லை சார், நான் 2 வருஷம் படிச்சிட்டேன், 1 வருஷம் படிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன் சார், அதனால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் டூ தட் டூ. ஓகேங்களா, ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது, அது பிரச்சனை, இது பிரச்சனை, கிளியர் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலை, ரீசன்ஸ் நிறைய இருந்தாலும் ஓடுறத மட்டும் விட்டுறாதீங்க, ஸ்பீடு கம்மியாகலாம், ஆனால் நம்ம எப்போவுமே நின்றுடக்கூடாது. ஓகே மக்களே, ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.